ஜெயசுதாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு ஒரு பொடி செஞ்சு காமிக்க போறேங்க. அதுதான் ரசப்பொடிங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுதீங்க ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு. சோ இப்ப வாங்க ரசப்பொடி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நான் வந்து இப்ப உங்களுக்கு ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். இங்க பாருங்க, நான் வந்து இன்னைக்கு வறுக்கல. ஏன்னா நான் இன்னைக்குமே ரசப்பொடியே வறுக்க கூடாது. ஏன்னா வறுத்து செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அதுல இருக்க பலன் எல்லாம் இல்லாம போயிரும், இதுல இருக்க சத்துக்கள் இல்லாம போயிருன்னு சொல்லுவாங்க. அதனால ஏன்னா எங்க பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வந்து எங்க அம்மா எல்லாம் வந்து வறுக்க மாட்டாங்க இருப்பாங்க. ரசப்பொடிக்கு வந்து நம்ம என்னைக்குமே வறுக்க கூடாது, அதுதான் உண்மை. அதே மாதிரி கடலை பருப்பும் சேர்க்க கூடாது. ஏன்னா ரசம் வந்து நம்ம குடிக்கிறது வந்து ரசம் வந்து குடிப்போம், சாப்பிடுவோம், எல்லாம் செய்யறதுக்கு வந்து ஜீரணமாகிறதுக்கு. அதுல பருப்பு போட்டுட்டோம்னா நம்ம வந்து பருப்பு வந்து சீக்கிரம் வந்து நம்ம எதுக்கு செரிமானத்துக்காக தான் ரசத்தை சேர்க்கிறது. அதனால நாங்க பருப்பு ஆட் பண்றது இல்ல. நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேணும் ரசப்பொடி எப்படி செஞ்சு காமிக்க போறேன். பருப்பு எதுவும் ஆட் பண்ணாம வறுக்காம நீங்க என்ன செய்யுங்க, நல்லா இப்ப நல்லா வெயில் அடிக்குது, நம்மளுக்கு சூப்பரா வெயில் வருது. அதனால நீங்க வெயில நல்லா காய வச்சுக்கீங்க. ஒரு 2 டேஸ்க்கு காய வச்சீங்கன்னா நம்ம இப்படி கையில எடுத்தாலே எல்லாத்த பாங்க இருப்பாங்க உடையுது. இது மாதிரி இப்படி உடையணும், நல்லா இருப்பாங்க டக்குன்னு இது மாதிரி உடஞ்சிடணும். அதே மாதிரி பாங்க கருவேப்பிலையும் நான் வந்து சத்தம் கேக்குது பாருங்க. இது மாதிரி நல்லா 2 நாளைக்கு நல்லா வெயில வச்சு எல்லா மிளகால இருந்து எல்லாத்தையுமே நீங்க நல்லா இந்த பாத்தீங்களா எல்லாத்தையுமே நீங்க காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சிங்கனாலே நீங்க வறுக்க தேவையில்ல. இப்ப அளவு பாத்துக்கோங்க. நான் என்னது மல்லி வேத வந்து மல்லி வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இங்க பாங்க இந்த மெஜர்மெண்ட் கப்ல தான் எடுத்திருக்கேன். இதுல வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மல்லி 1/2 கப்னா வந்து நம்ம வந்து சீரகம் வந்து 1/3 எடுத்திருக்கேன். சீரகம் 1/3, அப்புறம் மிளகும் 1/3 எடுத்திருக்கேன். மல்லி 1/2, சீரகம் 1/3, மிளகு 1/3, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு தான் காரம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுவும் ஜஸ்ட் வந்து 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். மிளகா வத்தல் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ஜஸ்ட் 1/4 ஸ்பூன் தான். ஏன்னா வந்து வெந்தயம் நம்ம அதிகம் போட்டோம்னா கசக்கும், ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால நான் வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 1 பிடி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வெயில காய வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாருங்க இப்போ நான் செஞ்சு காமிச்சேன். நல்லா உங்களுக்கு வந்து டக்குன்னு இப்படி பொடிச்சோம்னா பொடி ஆகிடணும் பாருங்க, நல்லா அது மாதிரி பவுடர் ஆகிடணும். அதனால நான் வந்து 1 பொடி வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இவ்வளவு தாங்க இன்கிரீடியன்ஸ். வாங்க இப்ப ரசப்பொடி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். மல்லியை போடுற பாருங்க. மிக்சி ஜார்ல நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்குவோம். நான் வந்து இப்ப மல்லி எல்லாத்தையும் மிக்சியில ஜார்ல போட்டுட்டு நம்ம வந்து எல்லாம் ஒன்னா பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். இவ்வளவு தாங்க ரசப்பொடி, ரொம்ப ஈஸிங்க. பட் அதே சமயம் நான் எப்பயும் சொல்லியிருக்கேன், மசாலா ஐட்டம் எல்லாம் நம்ம எதுவும் எந்த பொடி செய்யறதா இருந்தாலும் எல்லாத்தையும் மொத்தமா நம்ம அரைச்சி வச்சுக்க கூடாது. ஏன்னா மனம் போயிடும், டேஸ்ட் போயிடும், அதுல இருக்க சத்தும் போயிடும், அதுல இருக்க குணம் எல்லாம் போயிடும். அதனால நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அது அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்ப பாருங்க, இதுவே எனக்கு ஜாஸ்தி தான். நான் வந்து உங்களுக்கு வீடியோவுக்காக இப்ப வந்து எடுத்திருக்கேன். இல்லாட்டி நான் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாம் அரைச்சிக்குவேன். இப்ப பாருங்க, இப்ப நான் கொஞ்சம் இப்ப வந்து இவ்வளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நாங்க மொத்தமா இப்ப அரைச்சிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய டப்பால போட்டு மூடி வச்சிருவோம். அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோம். பவுடர் பண்ணுறதும் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது. 1:2 தான் பவுடர் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு பவுடர் பண்ணியும் காமிக்கிறேன். ஏன்னா ரசப்பொடிக்கு வந்து 1:2 இருந்தால் தான் நல்லா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. உங்களுக்கே தெரியும் வந்து பாருங்கள், 1:2 கொஞ்சம் வந்து நான் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணலை. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பொடிசா நான் இது பண்ணாம கிரைண்ட் பண்ணாம நம்ம வந்து இப்படி 1:2 கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லோம். அதே சமயம் இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன செய்வாங்க, உரல்ல போட்டு இடிப்பாங்க. நம்ம ஒரு ஈஸிக்கு டக்குன்னு நாங்க ஒரு பிளெண்டர்ல போட்டு எல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடுறோம். பட் அதை விட இடிச்சு செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ரசப்பொடி. வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நான் வந்து இப்ப வந்து ஒரு நல்ல அதே சமயம் நல்ல ஒரு ஏர் கண்டன் டப்பால நீங்க நல்லா டைட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மனம் போகாது. நல்லா போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம்னா நாங்கள் எந்த ஒரு பொருளும் நம்ம வந்து அதே சமயம் நிறைய நான் எப்பயும் சொல்றது நிறைய ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்காது. ஏன்னா ரசப்பொடினா நம்ம அன்னன்னைக்கு செஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லோம், சத்தும் கூட எல்லாமே நல்லது. அதனால தேவையான அளவு எப்பயும் செய்ய பாருங்க. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஏர் கண்டர் மாதிரி பண்ணி ஹேர் கண்டர் டைட் டப்பால் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிருங்க. இங்க பாருங்க, நான் இப்ப அரைச்சிட்டேன். அரைச்சி நல்லா ஒரு பாட்டில போட்டு வச்சிருக்கேன். இதே மாதிரி பாட்டில போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.